நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடையில என்ற அந்த அனுபவத்தை தொடர்ந்து இங்கே கூறுகின்றார். ஓயாதே உள்ளுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பேருந்துரையும் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம்மை ஆட்கொண்ட நாயகனை ஆயான தத்துவனை தானே உலகேழும் ஆழ்வானை பாடுது காணம்மானாய். இங்கேயும் வேதியன் என்று கூறுகின்றார். பெருந்துறையின் மேயானை விருப்பத்துடன் பெருந்துறையில் வந்து அமர்ந்தவன், பெருந்துறை தளத்தில் ஆன்மலிங்க வடிவில் அமர்ந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். பெருந்துறை தளத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டு தமது சீடர்களுடன் விருப்பத்துடன் அமர்ந்து கொண்டு மணிவாசகரை அங்கே இழுத்து ஈர்த்து அழைத்து அவருக்கு அருள் புரிந்தவன் என்று குறிப்பிடுகின்றார் என்று இரண்டு விதமாக பொருள்கின்றார். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான். எவரின் உள்ளத்திலுள்ளே பெருமான் இருக்கின்றானாம்? தன்னை இடையராது நினைக்கும் அடியார்களின் உள்ளத்திலே இருக்கின்றானாம். அதைத்தான் ஓயாதே உள்குவார். உள்குவார் என்றால் நினைப்பார். நினைப்பவர் தம் மனம் கோயிலா கொண்டவன் அப்படின்னு தில்லை சிதம்பரத்தின் மீது அருளப்பட்ட நினைப்பவர் தம் மனம் கோயில கொண்டவன். அப்பர் குருமன் தில்லை தளத்தின் மீது அருளிய திருப்பதி ஐந்தாம் திருமதியில் இரண்டாவது திருப்பதி திருக்குறுந்தொகை என்ற அமைப்பில் வரப்படும். அனைத்து வேடமா அம்பலக்கூத்தனை பலவிதமான வேடங்கள் எடுத்து பலவிதமான கூற்றங்களில் இறைவன் திருவிளையாடல்கள் புரிந்திருக்கின்றான். அத்தகைய திருவிளையாடல்கள் புரிந்த நிலையில் பல தளங்களில் அவன் லிங்க வடிவனாக காட்சி கொடுக்கின்றான். அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை இணைத்தனை பொழுதும் மறந்துயீவனோ. திரை என்றால் மிகவும் சரியான அளவு. இணைத்தனை பொழுதும் நொடி பொழுதும் கூட சொல்லலாம். நொடியிலும் மிக சிறிய இடைவெளி கொண்ட அந்த பொழுதிலும் அவனை மறக்காமல் நான் நினைத்திருப்பேன். அவ்வாறு தினைத்தனை பொழுதை நான் அவனை மறந்தால் நான் உய்வினை அடைய மாட்டேன். தினைத்தனை பொழுதும் மறந்து நான் உய்வனும். தினைத்தனை பொழுதும் மறக்காமல் இருந்தால்தான் நான் உய்வினை அடைய முடியும் என்பதை உணர்த்துகின்றார். இதை விட வேற யாராவது ஓயாதே உருவாரணத்துக்கு உலக யாரும் சொல்ல முடியும். இதைத்தானே காரைக்கால் பேர் சொல்றாங்க. இன்ப அன்பு வேண்டி இறக்கவே கூடாது. இந்த அன்பு இறத்தென்றால் கடந்து போதல், இரவாது தொடர்ந்து உன்னையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இடையறாத அன்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவணியாடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற காரைக்காலம் யாரு இரவாத இன்பாங்குதும் தொடர்ந்து உன்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஓயாதே உள்குவார் உள்ளத்து உள்ளானைங்கிறார். நமக்கு வானாகி மண்ணாகி அந்த பாட்டு என்ன சொல்றாரு? உண்மையுமாய் இன்மையுமாய் உண்மையாக இருப்பவனும் அவன்தான், இல்லாதவனாக இருப்பவனும் அவன்தான். யாவருக்கு உண்மையாக இருக்கின்றான்? நெய்யடியார்களுக்கு உண்மையாக இருக்கின்றான். தன்னை நினைக்காத மனிதர்களுக்கு இல்லாதவனாக, அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளாதவனாக இருக்கின்றான். உண்மையுமாய் இன்மையுமாய் அதைத்தான் இங்கே ஓயாதே உள்குவார் உள்ளத்தும் இருக்கின்றான். உள்ளத்தும்
உள்ளானை, உள்ளிருக்கும் உள்ளானை, உள்ளத்தின் உள்ளே இருக்கும் உள்ளானை சேயானை என்று கூறுகின்றார். சேயான் என்றால் தொலைவில் இருப்பவன். அவ்வாறு ஓயாமல் உழுகும் நிலையில் இருந்து தவறி தமக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் இறைவனை நினைத்து, அப்போ ரெண்டு பழங்காட்சியோ தேங்காய் உடைச்சோ பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணியோ தங்களோட பலனை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்களே அத்தகைய அடியார்கள் அடிக்கடி இடைவெளி நிறைய நிறைய விட்டு விட்டு தேவைப்படும் சமயத்தில் மட்டும் இறைவனை அருள் வேண்டு வேண்டிக் கொள்கின்றார்களே அத்தகைய அடியார்களுக்கு தொலை தூரத்தில் இருக்கின்றான். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை. அப்புறம் சேவகனை தன்னன் பெருந்துறையில் மேயானை வேதியனை. அந்த வேதியனை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மாதிருக்கும் பாதியனை, இங்க வேதியனை என்ற தொடருடன் மாதிருக்கும் பாதியனை என்று சேர்த்துக் கொள்ளலாம். பிராட்டியை விட்டு என்றுமே பிரியாத தன்மையில் அவன் இருக்கின்றான். நிலையாக பிராட்டியுடன் இணைந்திருக்கின்றான். மாதுரு பாகனாக வேதியனை மாதுரு பாகனாக இருக்கும் மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை, நாயினும் கீழ்மை நிலையில் உள்ள நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள் புரிகின்ற நாயகன் தலைவனாக இருக்கும் பெருமானை தாயான தத்துவன். தத்துவன் என்றால் மேற்பட்ட பொருள் என்று பொருள். தாய் தனது குழந்தை எத்தகைய குற்றம் செய்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த குழந்தையை பேணி பாதுகாக்கும் தன்மை உடையவள் தாய். அதை போன்று நாம் செய்யும் குற்றங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு நமக்கு தொடர்ந்து அருள் புரியும் தன்மையனாக இறைவன் இருக்கின்றான். தாயான தத்துவனை தானே உலகேழு மாயவன், அவன்தான் ஏழு உலகங்களாக இருக்கின்றான். அந்த ஏழு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களாகவும் அவன் தான் இருக்கின்றான். அந்த அனைத்து பொருட்களும் அனைத்து உயிர்களும் இயங்கும் வண்ணம் அந்த உயிர்களுடன் உடல்களின் பொருள்களில் உள்ளேயும் இருந்து கொண்டு அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த தன்மையைத்தான் உலகேழும் ஆயானை ஆழ்வானை. அவ்வாறு ஆட்சி புரியும் பெருமானை பாடுவதுதான் அம்மா நாய் அப்படின்னு இந்த பாட்டு ரொம்ப அழகா முடிக்கிறார். இங்க என்ன சொல்றாருங்க, கேட்டாயோ தோழி என்று சொல்லி நம்ப முடியாத நடக்க முடியாத செயல்களை ஒரு மாயமாக புரிந்து செய்தவன். அதைத்தான் என்ன, அதைத்தானே நாம் இரண்டு பாடல்களாக பார்த்தோம். இங்கேயும் அதுதான் லேசா சொல்றாரு, சேவகன் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து நமக்கு சேவகம் புரிவார் நமக்கு இதுவாரு சொன்னா யாரா நடக்கக்கூடிய செயலாது நம்பக்கூடிய செயலா. ஆனா அத்தகைய சேவகம் செய்யக்கூடியவனாக பெருமான் அடியார்களுக்காக மாறிவிடுகின்றான் என்று. பெருமான் சேவகம் செய்வது என்பது பெருமானிடம் சேவகம் வாங்கிக் கொள்வது என்பது பெரிய குற்றமாகவே சில அடியார்களால் கருதப்பட்டது. ஏர்கோன் கழிக்காம நாயனால் போறான அதானே அதோட கருத்து. பெருமானை போய் பாதராத்திரிக்கு இவன் கூப்பிடுவானா சுந்தரன் வைத்தியகாரனால ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை என்ன இந்த திருவாரூர் வீதியில் நடக்க வச்சாம பெருமான. அதுவும் எவ்வாறு தனது தலையில் இருந்து கொண்டிருக்கும் கங்கை நீர் தழும்பும் வண்ணம் பெருமானை ஓட செய்தானே பறவையார் இல்லத்திற்கு. தனக்காக தான் பறவையுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாமா பெருமானை ஒருவன் வேலை வாங்குவான். ஏதோ பெருமான் உடனே பொன் கேட்கிற அவர் பொன்புகிறார் செய்யா போச்சு, ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ வாங்கலாமா, இது பெரிய தவறு என்று சொல்லி சுந்தரனும் தவறு செய்து விட்டான். அவனுக்கு அருள் புரிந்த பெருமானும் தவறு செய்து விட்டார் என்று சொல்லும் வண்ணம் திடமான உறுதி படைத்தவராக அவர் உழைகிறார். ஏன் பெருமானை வேலை செய்ய சொன்னான் அப்படின்றதுக்காக. அப்படின்னா அப்படின்னா என்ன, பெருமானை சேவகம் செய்யுமாறு எவரும் கேட்டதே இல்லை. சுந்தரருக்கு சேவகம் புரிந்திருக்கின்றார், மணிவாசக அடிகளாருக்கு சேவகம் புரிந்திருக்கின்றார், அப்பர் பெருமானுக்கு சேவகனாக இருந்திருக்கின்றார். பாதி வழியில் அமர்ந்து கொண்டு தயிர் சோறும் குடிநீரையும் வைத்துக் கொண்டு அப்பர் பெருமானுக்கு அருள் புரிகின்றார். இவ்வாறெல்லாம் அடியார்களுக்கு எளியவனாக மாறி சேவகம் புரிகின்ற பெருமான் அந்த தன்மை எப்பொழுது கிடைக்கும். அதைத்தான் இது முன்னாடி ரெண்டு பாட்டில் சொன்னார், இப்பொழுதுதான் கிடைக்கின்ற. நீங்க ஓயாதே உள்குக அவரை பற்றி, ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்னு சொல்லி அத்தகைய சிவபோகம் சிவ யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியனா அது அவனால் பண்ணியதன் எப்பேற்பட்டு மாற்றி விடுகின்றார். ஒரே நாளில் திருப்பெருந்துறைக்கு வரவழைத்து அந்த ஒரு நாளிலேயே, ஏன் திருவடி பதிக்கப்பட்ட அந்த ஒரு நிமிடத்திலேயே, அதற்கு முன்னர் இருந்த மணிவாசகர் வேறு அதற்கு பின்னர் இருந்த மணிவாசகர் முற்றிலும் வேறு எனப்படும் தன்மையில் மணிவாசகரை மாற்றி சேவகம் புரிந்தவர்.
அதைத்தான் இங்க சேவகம் ரொம்ப அழகா சொல்ற. இங்க ஓயாதே உழுகுவார் உள்ளத்தில் உள்ளானை, ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை, மனதில் உள்ளிருப்பவன் இறைவன். இத அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி வேற யாருமே சொல்லவே முடியாது. மனத்தகத்தான் தலைமே வாக்கில் உள்ள வாயரத்தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அந்த தொண்டர்களோட சேர்ந்து மாறியிருந்தாராம், தொண்டர்களோட தொண்டர்களா சிவபெருமான் கலந்துருக்கான். அவங்க வேற தான் வேறன்னு பாக்குறது இல்லையா? வெள்ளை வாழந்தினர் கதைக்கு அதான் சொல்லுவாங்க. 3000 பேர் தில்லை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த 3000 ஒருவனாக சிவபெருமான் இருக்கின்றான் என்று சொல்வார்கள். 1000 ஒருவன் சிவபெருமானுக்கு ஒரு திருநாம். திரு ஆக்கூர் ஒரு தலம், திரு ஆக்கூர்ன்ற தலத்துல ஒரு சோழ மன்னன் இடைவிடாத வயிற்று வழியால் அவன் கஷ்டப்படுகிறான். கஷ்டப்பட்ட போது அவன் என்ன செய்யறான், அசலீலி மூலமா குரல் ஒலிக்கிறது. நீ தொடர்ந்து 48 நாளைக்கு தினம் 1000 அடியார்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னம் பாதிக்க வேண்டும் என்று தினமும் எண்ணிட்டே இருக்காம 999 பேர் மேல வரவே மாட்டேன். 47 நாளும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 1000 இலை போட்டு இருக்கிறான் தினம், ஒரு இலை காலியா தான் இருக்கு. 48 நாள் 1000 இலையும் ஃபுல்லாயிருக்கு. அன்றைக்கும் என்றான் அவனுக்கு எண்ணின போது 999 தான் கிடைச்சது. ஆனால் பார்த்தா எல்லா இலையும் அதுக்கு முன்னாடியும் ஆள் உட்காந்துட்டான். அவனுக்கு என்னன்னு புரியல. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் அவன் யாருன்னு. என்னதான் பெருமான் தன் வேஷத்தை மாற்றி கொண்டு வந்தாலும் அவரோட முகத்தில் இருக்க ஒளி ஏறனை மாற்ற முடியுமான். அந்த ஒளி தெரிஞ்சதால ராஜா ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு, சுவாமிகளே நாங்கள் எந்த ஊருங்க, எனக்கு என்ன ஊரு அப்படிங்கிறார் அந்த ஆர்க்கு ஊர் என்னதான் ஊரு அப்படிங்கிறார் அப்ப சொல்றாரு ஆர்க்கு ஊர் உங்களுக்கு என்ன ஊரு நான் உங்களை மாதிரி ஆளா யாருக்கு ஊர் எனக்கு என்ன ஊரு எல்லா ஊரையும் ஊரு அப்படிங்கிறார் அந்த ஆர்க்கு ஊர் தான் ஆக்கூர் மாறி நான் அடையாள சிதைந்து அப்ப சொல்லிட்டு அப்புறம் மறைஞ்சிடறாரு அவருக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி பல வேடம் தாங்கி அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக இங்க வருகின்றார். திருக்கடவுர் போற வழியில இருக்கு ஆக்கூர். நீங்க திருவெண்காடு தாண்டிட்டு மயிலாடுதுறை வழியா போகாதீங்க. திருவெண்காடு போயிட்டு அங்கேருந்து போயிட்டு நீங்க ரைட் சைட்ல திரும்பீங்கன்னா அந்த முனையில முக்கல ஒரு கீழே பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் இருக்கும். அது பக்கத்திலே மேல பெரும்பள்ளம் இருக்கு, அது பாடற்பட்ட ஸ்தலம். மேல பெரும்பள்ளத்தை கொஞ்சம் தாண்டி போனா மேல பெரும்பள்ளத்தில் இருக்கு, அந்த பக்கத்துல இருக்கு ஆக்கூர். இந்த பக்கத்துல இருக்கு அங்க திருவாக்கூர் அப்படின்வாங்க. பெரும் முன்னாடி சேர்க்கறதால பாடல் பெற்ற ஸ்தலம் ஆக்கூர் என்பது. மேல பெரும்பள்ளம் தான் வலம்புரம். வலம்புரத்துல ஒரு பிச்சாடனர் சிலை இருக்கு பாருங்க, அத நாள் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான சிலை பிச்சாடனர் சிலை வலம்புரத்துல இருக்கிறது. விரைவாக செல்லக்கூடிய விடை அவ்வளவுனா வேகமாக செல்லக்கூடிய மனத்தகத்தான் தலை மேலான் மனம் மொழி மெய்களால் இறைவரை நாம் போற்றி புகழ வேண்டும். அவ்வாறு நாம் மனம் மொழி மெய் மூன்று ஒன்று இணைந்து இறைவனையே நினைத்தால் இறைவன் என்ன செய்கின்றான், நம் மனதிலும் இருந்து கொண்டிருக்கின்றான். நமது தலை மேலாம் எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் சொல்றாங்க. அது மாதிரி உடல் முழுவதும் நிறைந்திருப்பது போல நமது தலை எனப்படும் சிந்தையில் அவன் நிறைந்திருக்கின்றான். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் நாம் சொல்லும் வார்த்தைகளிலும் அவன் கலந்திருக்கின்றான். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் வாயரத்தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அந்த தொண்டர்களின் கூட்டத்தோடு கூட்டமாக அவன் சேர்ந்து விடுகின்றான். அதுக்குதான் உதாரணம் சொன்னேன், திருவாக்கூரையும் தில்லை வாழ்ந்தனர்களையும்.
இமயவர்த்தம் சிரத்தின் மேலான் தேவர்களின் தலையை விட உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான். ஏழண்டால் புனத்தக தான் புனம் என்றால் நிலம் என்று பூமியாக இருக்கின்றவன். புனத்தக தன்னரும் கொன்றை போதில் உள்ள ஒன்றை மலரிலும் உடைந்திருப்பவன். பொறுப்புடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ள புனத்தகத்தான் என்று பூமியுடன் கலந்திருக்கும் தன்மையை உணர்த்திய அபர்வுதான் அவன். மலையாக இருப்பவனும் அவன்தான், நெருப்பாக இருப்பவனும் அவன்தான், காற்றாக இருப்பவனும் அவன்தான் என்று சொல்லி ஐம்பூதங்களுடன் கலந்து நின்று அவற்றை இயக்கும் தன்மையினாக பெருமான் இருப்பதை உணர்த்துகின்றான். உணர்த்தகத்தான் காற்றின் கனத்தகத்தான் மழை பொழியும் மேகம் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியன் கண்ணுடானே கண்ணை விட்டு அகலாத வண்ணம் அவன் இருக்கிறான். போயாரே உங்குவார் உள்ளத்தில் மட்டுமா இருக்கின்றான், அவன் கண்களிலும் இருக்கின்றான் என்று கூறுகின்றார். அவனை நினைத்துக் கொண்டிருப்பதால் எப்பொழுதும் எனக்கு அவனது காட்சி தான் தென்படுகின்றது. கண்ணுள்ளே இருக்கின்றான் என்ன அர்த்தம்? அவனது காட்சி தான், அவனது திருக்கோலம் தான் எனக்கு தென்படுகின்றது என்று ரொம்ப அழகா சொல்றான். நாம் எல்லாரும் மயிலாப்பூர் கோயிலுக்கு போறோம், இந்த வாயிலார் சன்னதியை பார்க்கிறோம். மனதால் இறைவனை திருக்கோயில் செய்து வழிபட்டவர் வாயிலார். அந்த அந்த பெரியவரான பாடலே அதை இருக்கும்னு நினைக்கிறான். மரபாமையால் அமைத்தன் மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி அறவானர்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். இறைவனுக்கு நாம் அளிக்க வேண்டியது அன்பு எனப்படும் தன்மை. அந்த அன்பை தவிர அதையுடன் பெரிய நிவேதன பொருள் பெருமானுக்கு உண்மை. அந்த அறவாணர்க்கு அன்பென்னும் அமுதினை கொடுத்து அமைத்து அதையே அன்பை தனது அன்பை இறைவனது திருவடிகளில் சமர்ப்பித்து அவனுக்கு அர்ச்சனை செய்தவன் என்ன? மனக்கோயில் உள்ளிருத்தி. எத்தகைய மனக்கோயில்? அவனை மறவாத தன்மையால் ஏற்பட்ட மனக்கோயில், மறவாமையால் அமைத்த, அவனை மறவாமல் எப்பொழுதும் ஓயாதே உள்கி உள்கி நிறைந்து கொண்டிருந்த தன்மையினால் அவரது மனமே கோயிலாக மாறிவிட்டது. அத்தகைய மனக்கோயில் உள்ளே அவனை இருத்தி கோயில் கட்டியது மட்டுமல்லாமல் அந்த கோயிலில் நிலையாக இறைவனை இருக்க செய்து உறவாதி தன்னை உணரும். அவன் இறைவன் நாம் அடியான் என்ற உறவினை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருந்து அந்த உணர்வினால் ஏற்பட்ட ஞானத்தை, ஞானத்தை தானே விளக்கு என்று சொல்கின்றோம், அந்த விளக்கினை சுடரேற்றி உறவாதி தலை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி பெருமானை நீராட்டுகின்றான். எவ்வாறு நீராட்டுகின்றார்? இரவாத ஆனந்தம் எனும் திருவஞ்சனமாட்டி. சிந்தைதனில் ஏற்படுகின்ற ஆனந்தம் இருக்கின்றதல்லவா, அந்த ஆனந்தத்தையே நீராக பாவித்து அந்த நீரினால் இறைவனை நீராட்டிய பின்னர் அவனுக்கு அன்பெனும் அமுதமத்தை நிவேதனமாக அளித்து அவனுக்கு அர்ச்சனை செய்தவர் திருவாயிலார். வாயிலார் நாயனார் அப்படின்னு சேக்கார் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இறைவனை தனது அன்பெனும் உணர்வால் நைவேதனம் செய்து அவனையே எப்பொழுதும் நினைத்து நினைத்து இருந்ததால் அவனை நீராட்டினார் என்று. இவ்வாறு இறைவனை நீராட்டினார்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் பாட்டு தான பாவனாச திருப்பதி என்ற கடைசி பாடு. அப்பர் வருவான் ரொம்ப அழகா பாடுவார், பாவம் நாசமே முடிப்பார் அந்த பதியத்தை. அதனால அதுக்கு பாவநாச திருப்பதி பேரு. பாவம் நாசமே இன்னொரு குறுந்தொகை பாட்டை பாடுவாரு, அதனால அதுக்கு பாவநாசம் என்ற குறுந்தொகைன்னு அதுக்கு பேரு. இந்த பாவநாச திருப்பதி என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்வாரு.
முந்தீத்தானே மூளைத்தானே மூரி வெள்ளே ராமர்ந்தானே அந்தி செவ்வான் படியானை அரக்கன் ஆற்றல் அழித்தானே சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி எந்த பெம்மான் எம்மான் என்பார் பாவம் நாசமே. யாரவன்? முந்தித்தானே முளைத்தவன். அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு முன்னர் அனைத்து உலகங்களும் தோன்றுவதற்கு முன்னர் சுயம்புவாக தான் தோன்றியவன். தானே முளைத்தவன். சுயம்பு என்ற வார்த்தைக்கு இதை விட நமக்கு அர்த்தம் யாரும் உள்ள சொல்லு. முந்தித்தானே முளைத்தானே மூரி வெள்ளேர் அமர்ந்தானே. கோபம் கொண்டால் அந்த எருது என்ன செய்யும் என்பது அந்த எருதின் கோபத்தை அனுபவித்தவர்களுக்குதான் புரியும். அத்தகைய இடவத்தை தனது வாகனமாக கொண்டவன். எருதின் கோபம் எப்பேற்பட்டது அப்படின்றது ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா கருடன் அடைந்த துன்பம் தான். பல திருமுறைப்பாடல்கள் இந்த கருடன் அடைந்த துன்பம் சொல்லப்படுகிறது. ஒரு தடவை திருவாரூர் சிவபெருமானை காண்பதற்காக கைலாயம் சென்றார். வாசல்லே தனது வாகனமாகிய கருடனை நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு கைலாயத்துக்குள்ள போறாரு. அப்ப கருடன் ஏதோ நந்தி பக்கத்தில் இருக்காரு காவலாளனா நந்தி கிட்டதோ தன்னோட பெருமையை பேசிட்டு திருமாரோட பெருமையை ஏதோ சொல்லியிருந்தான் கருடன். கோபம் வந்த ரிஷபம் மூச்சை நல்லா ஒரு தடவை இழுத்து திருப்பி விட்டுதான். அந்த காத்தோட வேகம் தாழ முடியாம கருடன் பறந்து போய் கீழே விழுச்சது கொஞ்சம். அப்புறம் அந்த கருடனுக்கு உயிர் கொடுத்தாராம். உள்ளரசை கொன்று உயிர் கொடுத்தவன் அப்படின்னு அப்புறம் ஒரு பாட்டில் பாடுவான். உள்ளரசன் தான் இங்க கருடனை குறிக்கின்றது. அவ்வத்தகைய வலிமை கொண்டது அது. முந்தித்தானே மூளைத்தானே மூரி வெள்ளேருந்தானை அந்தி செவ்வான் படியானை. படி என்றால் நேர் என்று ஒரு இதுக்கு ஒரு பொருளுக்கு நேராக இன்னொரு பொருள் இருந்தால் படி சமம் என்று பொருள். நம்ம தமிழ்ல இருக்க வார்த்தையெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தை. ஒரே குடும்பத்தில் இருக்க ரெண்டு மாட்டு பொண்ணை குறிப்பிட்டதுக்கு ஓர் அகத்தி அப்படின்னு ஒரே அகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இல்லத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை ஓர்படி என்றும் குறிப்பிடுவார்கள். எந்த குடும்பத்திலும் சரி இந்த குடும்பத்திற்கு மருமகளாக வாய்த்து விட்டால் அவர்கள் இதை எத்தனை மருமகள் இருந்தாலும் வேறு ஒரே படியை ஒரே சமமாக உள்ளவர்கள். அதைத்தான் இங்கே அந்தி செவ்வான் படியானை. அந்தி என்றால் காலையும் இரவும் சந்திக்கின்ற விடிய காலை பொழுது, மாலையும் இரவும் சந்திக்கின்ற மாலை பொழுது. அந்த நிறத்தில் சூரியன் எவ்வாறு இருக்கின்றான் அந்த வண்ணத்தில் பெருமானது திருமேனி இருக்கின்றது. அந்தி செவ்வான் படியானை அரக்கன் ஆற்றல் அழித்தானை. இதுதான் பெருமானோட தன்மை. இனிமேல் தான் பாட்டோட இசன்ஸே. சிந்தை வெள்ள புனலாட்டி அவனை பற்றிய சிந்தை எவ்வாறு இருக்க வேண்டுமா? வெள்ளம் பெருகி வருவது போன்று இடையறாது வந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அவனை பற்றிய சிந்தனை அந்த சிந்தை வெள்ளம் எனப்படும் நீரினை கொண்டு அவனை நீராட்ட வேண்டும். சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி. செம்மையான தமிழ் மொழிகளால் அமைந்த பாடல்களை அவனது திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். நம்ம புதுசாக பாட்டு எழுதுவேன் பாடி போயிருக்கா அழகா. அந்த பாட்டை எல்லாம் பாடி அவனது திருவடிகளில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பித்து எந்த பெண்மான் எனது பெருமான் பெருமை கூறியவ ஆண்மகன் அவன் அதுதான் பெண்மான்னு மாறினது. எம்மான் எனக்கு தந்தையை போன்றவன். எந்த பெண்மான் என் எம்மான் என்பார் பாவம் நாசமே. தனது சிந்தனையைத்தானே அவர் திருமஞ்சனம் ஆக்கினார் என்று கூறுகின்றார் சேக்கிழார். எங்கே எடுத்தார்னா சேக்கிழார் அந்த ஐயாவை அப்பர் பெருமான் தேவாரத்தான். சேக்கிழார போல தேவாரத்தை படிச்சு அனுபவிச்சுங்க யாருமே கிடையாது.
தேவாரத்தை உண்மையா ரொம்ப சீரியஸா படிச்சு புரிஞ்சுக்கவும் சேர்க்கிறாங்க. நீங்க பெரிய புராணத்துக்கு பாத்தீங்கன்னா பாக்கலாம், உண்மையான கீவேர்ட்ஸ் சொல்றாங்க பல தேவார பாடல்கள்ல, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து தன்னோட பெரிய புராண பாட்டில் எழுதியிருப்பாங்க. எந்த உணர்ச்சியில், எந்த உணர்வில், எந்த பின்னணியில் எந்தெந்த தேவார பாடல்களை பாடினார்கள், அந்த தேவார பாடல்களின் மைய கருத்து என்ன அப்படின்னு நிறைய பாட்டுல சேக்கர் சொல்லியிருப்பார். அத்தகைய சேக்கர் இத பாட்டுல இருந்து எடுத்துட்டு திருவாயிலார் நாயனார் இருந்த தன்மையை ரொம்ப அழகாக குறிப்பிடுகின்றார். மனம் மொழி வாக்கார் சிந்தனைனா என்ன? மனம், மனம் தானே சிந்திக்கின்றது, மொழி வாயார பாடுவோம். மனம் மொழி உடல் செய்கை, மனத்தில் உணர்ந்தும் சிந்தனையால் அவர்கள் திருமஞ்சன மாற்றி அன்பு எனப்படும் நிவேதனத்தை அளித்து அவர் பெருமானை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் மனமே கோயிலாக மாறுகின்றது. அந்த கோயிலின் உள்ளே இறைவனை அமர்த்தி அழகு பார்த்து அவனை வணங்கும் சேர்க்கிறார், முக்தியை அடைகின்றார் அப்படின்னு பெரிய குணநலத்தை அதைத்தான் ரொம்ப அழகா காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணியிலிங்கமாக தேயமேனையும் பாலம் நிறைய நீரமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே நேசமே நெய்யும் பாலா நிறைய. சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய பொருள்கள் என்ன? நெய், பாது, அப்புறம் தண்ணீர் சொல்றா இல்லையா. நமது இறைவன் பால் நாம் வைத்துள்ள அன்பு நேசம் தான் இருக்கும், அன்பு தானே, அந்த அன்பு நிறைய வந்து கொண்டே இருக்க வேண்டுமா? நேசமே நெய்யும் பாலா நிறைய நீராட்டி அளவோடு கடந்த அன்பாக இருக்க வேண்டும். இரவாத அன்புன்னு அம்மையார் சொன்ன மாதிரிதான் இங்க. அத்தகைய அன்பினை கொண்டு திருமஞ்சனம் ஆட்டி பெருமானை போற்றி அவருக்கு நாம் அவி காட்ட வேண்டும் என்றார். கற்பூர தீபம் ஏற்றி காட்டணும் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி பெருமானை ஓயாதே உழுகுவதால் என்ன நன்மை ஏற்படும்? அதைத்தான் இங்கே ஓயாது உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்னு எடுக்கும் படம். வழபாடி தளத்தின் மீது இருக்கும் ஒரு பாடம். இரண்டாம் திருமலை தெரிந்தவன் பூரம் மூன்றுடன் மாட்டிய சேவகன் பறித்து கை தோடுவார் அவர் தம் மனம் பருந்த வெஞ்சிலையொன்று உடையான் மழப்பாடியை குழிந்து கை தோழுமின் வினையாயின ஒயுமே. உங்களது வினைகள் எல்லாம் பெற வேண்டும் என்றால் அவனை கை தோழுங்கள் என்று கொடுத்தார். கை தோழுந்து நீங்கள் உங்களது வினையை தீர்த்து கொள்ளலாம். கை தொழுது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் சாதாரணமா, நம்ம ரெண்டு கையும் சுவாமி தோழ அதுக்கும் மேல இருக்கு அர்த்தம். மெய்தானரும் வீதிர் வீதிக்கும் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி முள்ளவும் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய செய்ய போன்றி என்று கைதானே கிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. முதல்ல இருக்க கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரெண்டாவது இருக்க கை என்ன? கை என்ன? அன்புன்னு. உன் பால் நான் வைத்துள்ள அன்பு நெகிழும் வண்ணம் மாற்ற மாட்டேன், அந்த அன்பு தொடர்ந்து அதே நிலையில் இருக்க செய்வேன். கைதான் நெகிழ வீடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. அன்பினால் இறைவனை தொட வேண்டும். நமது குணம் கருவியாகிய இந்த கையால் மட்டும் இறைவனை தொழுதால் போராது,
மனதையும் சேர்த்து அன்பினால் அவனை தொட வேண்டும் அழகா கை தொழும் அடியார்கள் திருஞான சம்பந்தர் திரு வெண்ணியூர் அப்படின்ற தளத்து மேல அமைந்தது. சடையோடு செங்கண் உடையானை உடை தலையில் பலி கொண்டூரும் விடையானை விண்ணவர் தாம் தொழும் வெள்ளியை உடையானை அல்லது உள்ளதுள்ளமே உடையான் அப்படின்னு சொல்ற பெருமான் நம்மை உரிமையாக உடையவன். பழங்கால படம் தான் பாத்தீங்கன்னா அதுல கணவன் தன் மனைவி இருக்கும்போது சுவாமி சுவாமின்னா உடையவன் அர்த்தம். சுவாமி என்ற வடமொழி சொல்லுக்கு நேர் தமிழ் பொருள் உடையவன், என்னை உடமையாக உடையவன். புருஷன் சொல்றது ஆணை, இதற்காக அந்த பெண்ணினை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவன் இறைவன் தான் புருஷன், ஒரே புருஷன். நம் ஆன்மாவாகிய அனைத்து பெண்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு நமக்கும் இன்பம் கொடுத்து அவனும் இன்பம் பெறுகின்றான். உயிர்களை தன்னுடன் இணைத்துக் கொள்வதில் பேரானந்தம் அடைபவன் இறைவன். அவன் அடைவது அந்த எத்தகைய உயர்ந்த ரகமான இன்பம், என்றும் நிலையான அழிவற்ற இன்பம். நான் அந்த சிற்றின்பத்தி ஒண்ணு நான் சொல்றேன், அத்தகைய இறைவனை உடையான் என்று அழைக்கின்றான். அழைத்து அந்த உடையானை அல்லது வேறு எவரையும் என் மனது நினைக்கிறார் அப்படின்னு திருஞான சுந்தரர் பாட்டு நிறைய பாட்டுல அவனை தவிர நான் வேறு எவரையும் நினைக்க மாட்டேன் என்று திருஞான சுந்தரர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வந்ததால் தான் திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லும் போதே சுந்தரர் அவருக்கு தனி அடைமொழி கொடுக்கு. என்ன அடைமொழி கொடுக்கின்றார் திருநீர திருத்தொண்டர் பதிகம், அதுல சொல்லும் போது ஒன்றையானை தவிர வேறு எவரையும் நினையாதவன் என்று குறிக்கின்றான் திருஞான சம்பந்தரை குறிப்பிடும். மதுமலர் ஒன்றையான் அதால் பேணா, அவனை தவிர வேறு எவரையும் போற்றி புகழாதவர். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா, அவனது திருவடியை தவிர்த்து வேறு எதையும் ஆதரிக்காதவர் வேறு எதையும் புகழாதிருந்தவர் எம்பிரான் சம்பந்தன்னு சொன்னார். இது ஞான சம்பந்தர் வாயிலேயே இந்த பாட்டு ரொம்ப அழகா வருது. உடையானை அல்லாது உள்காது எனது உள்ளமே அப்படின்னு சொல்றாங்க. கீழே திருக்காட்டு பள்ளின்னு ஒரு ஊரு, இங்க திருவெண்காடுக்கு மேற்கு புறத்து வாயில இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போறது. அந்த பதிகத்து அந்த தளத்து மீது அவருடைய பதிகத்துல ஒரு பாட்டுல அழகா சொல்றாங்க. சக்கரவர்த்தம் ஹரணம் அவற்றை செவ்வழல்வாயறி ஊட்டி நின்றும் கற்றவர்த்தான் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டு பள்ளி உற்றவர் தாமுணர்வை நல்ல உன்பருளார் கொடு தேத்த நின்ற பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவது மற்றோர் பேச்சிலோ. பெருமானை தவிர வேறு எந்த பேச்சையும் பேசுவவனாக நாம் இருக்க மாட்டோம் அப்படி தன்னை பற்றி இங்கே திருஞான சம்பந்தர் இங்க மிக அழகாக குறிப்பிடுகிறார். மூரன் மூறுவல் வெண்ணகை உடையாளொரு பாதம் சாரன் மதி அதலோடுடன் சாரன் மதி அதலோடுடன் சலவம் சடை வைத்த வீரன் மலி அழகர் பொழில் விடையும் தீரு நின்றி ஊரன் கழலல்லாதேனது
மரத்தில் இருக்கும் இறைவனது திருப்பாதங்களை தவிர வேறு எதையும் எனது உள்ளம் நினையாது அப்படிங்கிறார். அதானே சொல்றாரு, ஒன்றையான் அடியலால் பேணாம் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு இல்லையா. திருஞான சம்பந்தர இந்த திருஞான சம்பந்தரே தன்னோட வாக்காளர் சொல்லிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் வரையும் வரையும் ஓலி சங்கின் ஓலி பாங்கார அறையும் ஓலி எங்கும் அவை அறிவாரவர் தன்மை நிறையும் பூனல் சடைமேல் உடை அடிகள் நின்றியூரில் உறையும் அல்லாதனது உள்ளே அறையும் ஒலி எங்கும் சுவை அறிவார் அவர் தன்மை சொல்றாங்க சுவாமி பத்தி. நாம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போகும்போது அங்க பார்க்கிற பலவிதமான ஆரவாரங்கள் இருக்கு. ஒரு பக்கம் மேலே வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் நான் சொன்ன வாசிச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க, யாரோ போடுற பாட்டை வந்து டேப்பில் போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ சத்தமாக இருக்க இந்த சமயத்தில் இந்த சத்தத்தில் நாம் பாடலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் வரலாம் சரி. அந்த தயக்கம் வேண்டாங்கிறார். எத்தனை ஆரவாரங்கள் இருந்தாலும் அத்தனை ஆரவாரங்களிலும் உள்ள ஒலியினை புரிந்து கொள்பவர் பெருமான்னு சொல்கிறாருங்க புரிஞ்சார் சமூகம். என்னெல்லாம் சொல்லிருக்கா பாருங்க தேவார பாடல்கள். அதனால் நீங்கள் எந்த வித தயக்கமும் அடையாமல் உங்களுக்கு மட்டுமே கேட்குமாறு நீங்க தொடர்ந்து பாடல்களை எந்த சூழ்நிலையிலும் பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு பக்கம் வேதம் ஓதிக்கொண்டிருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு பக்கம் எவரேனும் பாடல்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருக்கட்டும், அதை கவலைப்பட வேண்டாம். அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் அந்த பாட்டோட அவங்க கூட மனசோட பாடி நீங்க அனுபவிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதெல்லாம் முடியல என்ன, அதுக்காக எந்த கவலையும் படாம உங்களுக்கு தெரிஞ்ச தேவார திருவாசக பாடல்களை பாடி நீங்கள் இறைவனை தொழலாம். அதற்கு எந்தவித தடையும் இல்லை. இறைவன் அனைத்து ஒலிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவன். எத்தகைய ஆரவாரம் இருந்தாலும் அதையும் தாண்டியவன் அந்த ஒலி குறிப்புகளை புரிந்து கொள்பவன் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமியை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா அறையும் ஒலி எங்கும் சுவை அறிவார். அந்த ஒலியின் சுவையை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தவனாம். திருவான்மையை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அடையாது எனது ஆதரவே. இதுக்கு முன்னாடி சொன்ன பாட்டில் அந்த போய் இந்த பாட்டை ஒரு பாருங்க, விரையார் கொன்றையினாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிவம். அந்த பாட்டை ஏற்கனவே பாடிந்தாலும் வேற ஒரு அடி பாடிட்டேன், அதனால் திருப்பி அந்த பாட்டுக்கு நான் போல. அடையாது எனது ஆதரவே, அடையாது எனது ஆதரவே என்ற இந்த பதிகத்தின் 10 பாடல்களையும் குறிப்பிட்டு அவனைத்தான் நான் ஆதரிப்பேன், அவனைத்தான் நான் பேணி பாதுகாப்பேன் ரொம்ப அழகாக சொல்றேன். வாழாப்பத்து பதிகம் எடுத்துக்கோங்க, அதை கடைசி பாடல் பாடலாம். மணிவாசக பெருமான் அவருடைய பதிகத்தின் பாடல். இந்த பாடலையும் திருப்பி நிறைய தடவை நான் பாடிட்டேன். ரொம்ப எத்தனை தடவை பாடினாலும் சலிக்காத பாடல்கள் இதெல்லாம், அவ்வளோ அருமையான பாடல்கள். 28வது டாப்பிக்கை 155 பழுதில் தொல்புகள் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை முறை சிவனே கொழுவனோ பீரரே துதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலே கண்டாய் வருக என்றருள் கூறிய பரந்தையும் பரனே பற்று நான் பற்றிலேன் கண்டாய். இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களிலும் உன்னை தவிர எனக்கு வேறு பற்று கோடு இல்லை அப்படிங்கிறாரு. அதோட கிளைமேக்ஸ் தான் இப்ப கடைசியா நாம பாடின பாட்டு பழுதில் தொல்புகள் பாடின பாட்டு. இதுல என்ன, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிடுறாரு. உன்னை தவிர வேறு பற்று கூடாக நான் எவரையும் நினைக்க மாட்டேன் என்று சொல்றவர் அந்த பாட்டுல வேறு எவரையும் தொழவும் மாட்டேன்னு மேல போயிடுறாரு. இதே தான் ரொம்ப அழகா சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
தனது கண்ணை எழுந்த நிலையிலும் வீழ அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்ட நீதான் அருள் புரிய வேண்டும் என்கின்றார் அடிகளாரின் அடியார்களின் நெஞ்சத்தின் உள்ளே இருப்பவன் இறைவன் என்பதை அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி வேற யாரும் அழகாக சொல்ல முடியாது. நினைப்பவர் தம் மனம் கோயிலாக கொண்டவன் நம்ம ஆரம்பித்தோம் இந்த சிந்தனையை ஆரம்பிக்கும் பொழுதே. அதே அப்பர் பெருமான் அருளிய பாடலோடு இந்த சிந்தனையை நாம் முடிக்கலாம். வேற ஒரு பாடல், கன்றாப்பூர்னு ஒரு ஸ்தலம் திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்க கண்ணாப்பூர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தலத்தில் வைணவ குலத்தில் வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்மணி தனது கணவன் மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் இறைவனை வழிபட முடியாத நிலையில் இருந்தபொழுது கன்று கட்டப்படும் முளையினையே லிங்கமாக பாவித்து அந்த முளையினைக்கு வழிபாடு செய்து கொண்டிருந்தாள். கன்று கட்டப்படும் ஆப்பு சின்ன முளை, அதை பொறுக்க முடியாமல் கணவன் வந்து அந்த முளையே வெட்ட பார்க்குறான். அந்த முளையிலேருந்து அப்போது லிங்கம் சுயம்பு தோன்றது. அதுதான் இப்போ கோயிலாக இருக்குது கன்றாப்புன்ற கோயில். அந்த கோயில் பேரில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அந்த பெண்மணியின் நெஞ்சிலிருந்து இறைவன் அப்பொழுது அருள் புரிந்தான் அல்லவா, அந்த தன்மையை உணர்த்தும் வண்ணம் இந்த பதிகத்தின் பாடலில் அனைத்து பாடல்களிலும் என்ன சொல்கிறார்னா, அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. எத்தகைய அடியார்கள்னு ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகாக சொல்லிட்டே போகிறார். அந்த அடியார்கள் தன்மையெல்லாம் முதல் பாட்டை மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், அடுத்த பாட்டெலாம் கொஞ்சம் வேகமாக அந்த கடைசி அடியை மட்டும் பார்த்துடலாம். கன்றாப்பூர் ஆறாம் திருமுறை 61வது பாடல். மாதினையோர் கூருகந்தாய் மறைகொள் நவாம் மதிசூடிவானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்றென்று பரவினாளும் நெஞ்சுருகி வஞ்சகமற்று அன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தியேத்தி காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. காதன்மையால் தொழுமடியார் அப்படிங்கிறார். இளவயது காதல் வயப்பட்டவர் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அன்பு மிகுதியாக வைத்திருப்பார்களோ அத்தகைய அன்பு போன்று இறைவன் பால் அன்பு வைக்கும் அடியார்கள் நெஞ்சினில் நான் கன்றாப்பூர் நடுதறியை காண்கின்றேன் அப்படிங்கிறார். அத்தகைய அடியார்களுக்கு என்ன சொல்கிறார், வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தியேத்தி தினமும் இறைவனை பூவும் நீரும் கொண்டு இறைவனுக்கு படைத்து வழிபடும் அடியார்கள் நாதனே என்றென்று பரவி நாளும் நைஞ்சுருகி வஞ்சகம் அற்று அன்பு கூர்ந்து அப்படின்னு இந்த மாதிரி மேலே மேலே சொல்லிட்டே போகிறார். இந்த அடியார்களின் தன்மை எல்லாம் சொல்லி இந்த பதிகத்தின் மற்ற பாடல்களெல்லாம் என்ன அழகாக சொல்கிறார்னா, கடிமலர் தூவி தொழும் அடியார்களின் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேங்கிறாரு. அதில் மூணாவது பாட்டில்
பீக்குக்கு போயிடுறார். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி. அவர்களாகவே விருப்பப்பட்டு, இலாடம்னா நெற்றி, தங்களது நெற்றியினில் திருநீற்றினை அணிந்து கொண்டுள்ள அடியார்கள் எவரையேனும் கண்டால் நெஞ்சம் உருகக்கூடிய தன்மையுடையவர்களாம். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி. உவரதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை தீரம் நீனை தங்கு உவந்து நோக்கி. அத்தகைய அடியார்களை பார்த்தவுடன் சிறிதும் காலம் தாழ்த்தாமல், எப்பேற்பட்ட அடியானாக இவன் திகழ்கின்றான், உவராதே அவரை கண்டபொழுதே அவனது திறத்தை நினைத்து உவந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை காண வேண்டுமா. மகிழ்ச்சியுடன் பேசக்கூட சொல்ல, அவர்களை கண்டாலே போகிறோம், மிகுந்த மகிழ்ச்சியுடன் இத்தகைய செவினடியார்கள் இருக்கின்றார்களே அவர்களை காணும் பாக்கியம் தமக்கு கிடைத்ததே என்று. உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை தீரம் நீனை தங்கு உவந்து நோக்கி. அத்தகைய அடியார்கள் எப்பேற்பட்டவர்களாம், இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தீசன் திறமே பேணே. அவன்தான் இறைவன், இவன் இறைவன் அல்ல எப்படின்னு நினைக்கக்கூடாதான். இவர் தேவர் அவர் தேவர் என்றெல்லாம் எண்ணி இந்த அடியாரை தேவராக நினைக்காது விட்டுவிடாதே. இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது, அது வேற இது வேற இல்லை, இது அதுவும் ஒன்று தான், இந்த அடியாரும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான், இரண்டாக அவர்களை பாவிக்காதே, இருவரும் ஒருவரே. இரண்டாட்டாதொழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே. இந்த பாட்டு நமக்கு பெரிய புராணத்து வரும் அடியார்கள் பலரை நினைவுபடுத்தும். மெய்ப்பொருள் நாயனார் சிறந்த அரசராக திகழ்ந்து வந்தவர். அவருக்கு பகைவனாக இருக்கின்றான் முத்தநாதன். அவன் ஒரு தடவை என்ன சொல்கிறான், மெய்ப்பொருள் நாயனாரை அந்த புறத்தில் போய் பார்க்குறான், எவருமே இதுவரை கேட்டறியாத சிவஞான போதமும் கிட்டே இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஒரு நூலாக கொண்டு வந்துருக்கேன், காட்டுறேன், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கொண்டு வந்தேன், நான் படித்து காட்டுறேன் அப்படிங்கிறான். ராஜா ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறார், மெய்ப்பொருள் நாயனார் படித்து காட்டு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தனியாக தான் சொல்லணும் உங்களுக்கு, உங்கள் மனைவிலாம் பக்கத்தில் இருக்காங்க, இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறானான். உடனே தன்னோட மனைவியை வெளியில் அனுப்பிச்சுடுறாரு. அவன் புஸ்தகக்கிட்ட பிரிக்கிற மாதிரி மேல் அங்கேயே பிரித்து அதுலேருந்து ஒரு உடைவாளை எடுத்து நேராக குத்தி கொன்னுடுறான் அவரை. நேர உள்ளே ஏதோ நடக்கிறதான் சந்தேகப்பட்டுட்டே வெளியில் இருக்க காவலாளி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். இந்த மாதிரி நடந்து தெரிஞ்சிருது, உள்ளே ஓடி வரான். உள்ளே ஓடி வந்து அவனை பிடிச்சி சிறை செய்யலான்னு பார்க்குறான். அப்போ அந்த மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறாரு, தத்தா அப்படின்றது அந்த வேலையாளோட பேர், தத்தா இவர் நமர் தமர், நமது பெருமானாகிய சிவபெருமானுக்கு அடியாள், எனவே இவர் ஒன்றும் செய்யாத, நாட்டு எல்லை வரையில் இவரை ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு போய் விட்டு விட்டு வா, வந்து எனக்கு செய்தி சொல்லு அப்படிங்கிறார். கத்தி நெஞ்சில் குத்தி உயிர் போயின்னு இருக்க சமயம் அப்போ இந்த காவலாளி கொண்டு நாட்டுக்கு எல்லைக்கு அப்பால் விட்டுட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறான், அந்த மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னு. பெரிய துண்டு செய்தனி. சிவனடியாருக்கு எந்த அபாயமும், அவர்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் அது வேறு விஷயம், எந்த அபாயமும் நேராதவாறு அவர்களை கொண்டு விட்டுட்டு வந்த, இதை தொடர்ந்து எனது மக்களும் நீரும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுரு. ஏனாதிநாதன் ஒரு அடையார், வழி வழியாக அவர் வந்து அரச குலத்திற்கு வாட்பயிற்சி செய்ய சொல்லிக் கொடுக்கும் உரிமையுடையவராக திகழ்ந்தார். அவருக்கு தாயாதி ஒத்தன் இருந்தான், அதிசூரன் அப்படின்னு.
அவனுக்கு ரொம்ப நாளாக அந்த போஸ்ட்டு தனக்கு வேணும்னு ஆசை. ஆனால் ஏனாதிநாதனார் இருக்க வரைக்கும் தனக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படிடா பண்ணலான்னு பார்த்தான். இவரோட சண்டை போட்டு இவரை தோக்கடிச்சு நம்ம அவரை ஜெயிக்கலாமான்னு நினைக்கிறான். சண்டைக்கு தன் ஆள்லாம் கூப்பிட்டு வரான். ஆனால் சண்டை போட்டு எந்த விதமான பலனும் கிடைக்கல. ரெண்டும் சரிசமமாக இருக்குது ரெண்டு பக்கமும். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோன்றுறது, நாம் ரெண்டு பேரும் தனியாக வாட்போரில் ஈடுபடலாம், எதற்கு அனைவரையும் நாம் கொன்று குவிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அவரும் சரின்ட்டு போகிறாரு. அடுத்த நாள் குறிக்கிறாங்க சண்டைக்கு போகிறதுக்கு. அன்றைக்கி என்ன பண்ணுறான், அது வரைக்கும் திருநீரை உடம்பிலில் பூசாதவன் தனது முகத்தில் ரொம்ப அழகாக பட்டப்பட்டையாக திருநீர் பூசிக்கொண்டு அதை கேடயத்தால் மறைத்து கொண்டு முகத்தை மறைச்சு தானே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டை போட போகிறான் அவர்கிட்ட. ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக வந்துட்டு இவனை வெட்ட அளவுக்கு வரும்போது கப்புன்னு கேடயத்தை எடுத்துடுறான். எடுத்தவுடனே அவன் முகத்தில் திருநீரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரே ஆடி போயிடுறார். திருநீரும் தாமாக இராடத்திட்டேன்னு சொல்கிறார அந்த வார்த்தைக்கு. அப்புறம் பெருமான் சொல்கிறார, பார்த்தவுடனே ஐயோ என்றும் திருநீர் அணியாதவன் இருக்கு, திருநீர் அணிந்து கொண்டிருக்கின்றானே, இதை இப்போ நினைத்து நாம் பாராட்ட வேண்டாமா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு கத்தியை எடுத்துடுறார். திருப்பி எடுத்தவுடனே அவருக்கு தோன்றது, கத்தியை கீழே போட்டுறார். முதல்ல கத்தியை கீழே போட்டு அவன் கொண்டுடுவான் தெரியும். கீழே போட்ட கத்தியை அவன் கொண்டுட்டான்னா நிராயுதபாணியை அவன் கொன்றான் என்ற பழி அவனுக்கு வந்துவிடும் என்று அஞ்சி சண்டை போடுவது போல அந்த கத்தியை எடுத்து பாவனை பண்ணுறான் இவர். அப்போ அவன் கொன்று விடுகின்றான் இவரை. இது அடுத்த அடியார். மூர்த்தி நாயனார் எல்லாருக்கும் தெரியும், மும்பையால் உலகாண்ட மூர்த்தி அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு யானை அவர் கழுத்தில் மாலை போட்டு ஒரு ராஜாவாக செலக்ட் பண்ணுறது. அந்த ஊர் ராஜா இறந்து சந்ததி இல்லாமல் இறந்து போனபோது, நான் வந்து மூன்று பொருட்களை வைத்து கொண்டு தான் அரசாட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சடைமுடி, உருதுராட்சம், திருநீர். திருநீரால் தான் எனக்கு அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வைத்து கொண்டு செய்வேன் அப்படின்னு திருநீற்றுக்கு அத்தகைய தன்மை கொடுத்து மதிக்கின்றார். குலச்சிறை நாயனார் திருநீரிட்டு கொண்டிருந்த எந்த அடியார்களாக இருந்தாலும் அவர்களை வரவழைத்து அவரதை பேணி பாதுகாத்தவர் அப்படின்னு திருஞான சம்பந்தத்திலே ஒரு பாட்டில் சொல்கிறார் அவரை பற்றி. அத்தகைய உடையவர் குலச்சிறை நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் ராஜா. ஒரு நாள் யானை மேலே எங்கேயோ போயின்ட்டுருக்கார் வெளியில். யானை மேல் போயின்னு இருக்கும்போது எதிர்க்க ஒரு வண்ணாவத்தன் துணி மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அவன் அந்த உவர் மண்ணுன்னு அதை துவைக்கிறதுக்காக வச்சுட்டு இருப்பாள் படிக்கிற மாதிரி இல்லையா, அது மழை தண்ணி பட்டு உருகி உடம்பெல்லாம் அப்படியே வெள்ளையாக மாறிடுது. உடம்பு முழுக்க திருநீர் பூசின்ட்டுருக்கானே அப்படின்ட்டு அவசர அவசரமாக யானையிலேருந்து கீழே இறங்கி அவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாரு. சுவாமி நான் உமக்கு அடியாளாகிய வண்ணா அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, பெருமானின் திருவேடத்தை எனக்கு நினைவூட்டிய வண்ணானே உனக்கு நான் அடிமை, அடி சேரன் அப்படிங்கிறார். வண்ணானுக்கு அடிமையாக தான் இருக்கேன் அப்படிங்கிறார். நரசி புகழ்ச்சோழர்னு ஒரு நாயனார் பகைவர்களை வெற்றி கொள்கின்றார். அதாவது கப்பங்கட்டாத ராஜா ஒருத்தர்னா அவன் பேரில் படையெல்லாம் அனுப்பிச்சு அந்த ராஜாவை வெற்றி கொண்டு விடுகின்றார். அப்போ அந்த ராஜாவை போரில் கடைசி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மந்திரிகள்லாம் இவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அது சமர்ப்பித்ததில் ஒரு சடை உடைய தலையை பார்க்கின்றார். சடையுடன் திருநீர் அணிந்த தலை. அச்சியோ, இத்தகைய அடியவரை கொள்வதற்கு நாம் போரிட உத்தரவு கொடுத்தோமே, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு அந்த நிமிஷமே இனிமேல் நான் ராஜா இல்லை, என் பையன்தான் இனிமேல் ராஜா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீ மூட்டை சொல்லிவிட்டு அந்த சடையை தனது புன்தட்டில் ஏந்திய வண்ணம் மூன்று முறை அந்த தீயினை வலம் வந்து அந்த சடையுடன் தானும் தீயில் குதித்து இறந்து விடுகின்றார். அவர் திருநீற்று வேடத்திற்கு கொடுத்த மதிப்பு அத்தகைய மதிப்பு. நரசிங்கமுனையரையர்னு ஒருத்தர் திருவாதிரை நாள்னால் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அன்றைக்கி எல்லா அடியார்களுக்கும் ஒரு பொற்காசு கொடுத்து எல்லாரையும் மகிழ்விப்பார். அந்த அடியார் கூட்டத்தோடு ஒரு காமப்பித்து பிடித்தவன் ஒருவனும் கலந்து பிடிக்கின்றான். வந்து அவன் வரான். அவன் வந்துட்டவுடனே எல்லாரும் அவனை காமிச்சு ஐயா இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமானவன்னா இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி அவன் வந்து விபூதி அணிச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு, அவனுக்கு ரெண்டு பொண்ணு அப்படிங்கிறார். ரெண்டு பொண்ணு கொடுக்குறாரு அவனுக்கு. கலிக்கம்பர்னு ஒரு அடியார், அவர் வந்து தினம் ஒரு அடியாரை வரவழைச்சு அவர்களுக்கு, அதாவது அடியார்களை வரவழைச்சா எப்படி அவர்களை கொண்டாடணும் அவர்களை அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம். சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், சாதாரணமாக அதே படிகள் தான், 16 படிகள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல சுவாமியை ஆவாகனம் பண்ணுறோம், தியானிக்கிறோம், ஆவாகனம் பண்ணுறோம். அப்புறம் அவரை புகழ்ந்து ரெண்டு பாடல்கள் பாடுறோம். அதுக்கப்புறம் அவர் கை கழுவிக்கிறதுக்காக அர்க்கியம்னு ஜலம் விடுறோம். அப்புறம் அவரது பாதங்களை தீர்த்தம் கொண்டு கழுவி விடுகின்றோம்.
அந்த ஜலத்தை எடுத்து நம்ம தொடச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வஸ்திரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆபரணம் கொடுக்குறோம், மலர்களை கொண்டு அலங்கரிக்கின்றோம், அப்புறம் ஒரு அர்ச்சனை செய்கிறோம். அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தூபம் காட்டுறோம், தீபம் காட்டுறோம், அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றுறோம், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சோஸ்திர பாடலை பாடுறோம், அதுக்கப்புறம் சாமரம் வீசுறது, சங்கீதம் பாடுறது, இந்த மாதிரி வரிசையாக தொடர்ந்தே போகிறது. இதில் படியில் என்ன வருது? முன்னாடி வந்தவரை உட்கார வைத்து அவரது திருப்பாதங்களை கழுவி அந்த நீரினை தமது தெளித்து கொள்கின்றோம் அல்லவா, தமது தலையின் மேலே. அந்த மாதிரி தம் வீட்டுக்கு யார் யார் வராங்களோ அந்த அடியார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்தவர்களுக்கு சாதம் போடுறது ஒரு பழக்கம். அப்பூதி அடிகளும் இப்படி தான் திருநாவுக்கரசு செய்கிறார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது. சிறு தொண்டரும் இதை செய்கிறார் அப்படின்னு இந்த சிறு தொண்டரை பற்றிய சரித்திர குறிப்பிலும் சொல்லின்னு போகிறார் சேக்கிழார். அதெல்லாம் அப்புறம் அந்த மாதிரி அந்த அடியானுக்கு கால் கழுவ வேண்டும், அதற்காக நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னு தனது மனைவியை கூப்பிட்றாரு. அந்த மனைவி வந்து அடியார் நிமித்து பார்க்குறா. அடடே, இவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஓடி போனவன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயா அவனுக்கா கை கழுவுத்து நான் தண்ணி நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்க வாழை எடுக்கிறாரு, ஒரே வெட்டு மனைவி கையை வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த அடியானுக்கு கால் கழுவிட்டு மீதி உபசாரம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு சாதம் போடுறாரு கலிக்கம்பராயனர். அந்த திருவேடத்துக்கு அவர் கொடுத்த மதிப்பு இவ்வாறு பல அடியார்கள் அந்த திருவேடத்திற்கு மதிப்பு கொடுத்து பெருமையாக செய்ததைத்தான் ரொம்ப அழகாக, எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அதை நினைத்து மனம் கசிய வேண்டும், எந்த வஞ்சனையும் செய்யாமல் அவரை வேறாக நினைக்காமல் கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேங்கிறார். அடுத்த பாட்டிலே கலங்காதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது அவரை பற்றிய, வந்த அடியாரை பற்றி அந்த திருநீர் பூசிக்கொண்டிருந்தால் அதுவே போகும் அப்படின்னு சொல்வார். அதுக்கடுத்து என்ன சொல்வார்? கருத்தினால் தொழுமடியார். நமது வெறும் ஃபிசிக்கல் ஆக்ஷனாக அந்த மாதிரி காலை மட்டும் கழுவினா போகாது, கருத்துடன் சேர வேண்டும், மனம் ஒன்றி தொழ வேண்டும், அவரது பெருமையை நினைத்து தொழ வேண்டும். கசிவினால் தொழுமடியார், அன்புடன் அவரை தொழ வேண்டும். கருத்தினால் தொழுமடியார், கசிவினால் தொழுமடியார், கலங்காதே தொழுமடியார், கையினால் தொழுமடியார். அன்பு அந்த கை மெய்தான் அரும்பி சொன்னன, அந்த கையினால் தொழுமடியார், நாளும் கருதி மிக தொழுமடியார். அத்தகைய அடியார்களை நாளும் நினைந்து கொண்டு தொழுமடியார்கள், கனிந்து மிக தொழுமடியார்கள். மனம் கசிந்து மனம் அந்த பாவனையில் இருக்க வேண்டும், கல்லான மனமாக இல்லாமல் கனிவான மனமாக இருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் தொழுமடியார்கள் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை, ஓயாதே உள்ளுருவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை, தென்னன் பெருந்துறையின் மெயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை, நாயானந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை, தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானவுமானாய், ஏழுலகும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானவுமானாய். நாம் எவ்வளவு சிறியவர்கள் நாயேனை தன்னை சிரிக்கிறார். ஏழுலகும் ஆயானை ஆழ்வானை, அத்தகைய ஏழுலகம் ஆழ்பவனாக இருந்தாலும் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு நம்மை அவனது அடிமைகளுள் ஒருவனாக கருதி நம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் இறைவன் என்று அவனது பெருங்கருணையை நினைத்து நமது சிறுமையையும் அவனது உயர்ந்த செயலையும் குறிப்பிட்டு அத்தகைய இறைவனின் பெருமையை நாம் புகழ்ந்து பாடி ஆடுவோம், அம்மானை ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறாரு. அடுத்த பாடல் அதுவும் மிக முக்கியம், எல்லா பாடலும் முக்கியம்தான், இதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த பாடலில் புதிந்திருக்க கருத்தினை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் எல்லாம் இருக்குது. அடுத்த பாடல் பண் சுமந்த பாடல்னு சொல்வார். பண் சுமந்த பாடல் என்ன விளக்கம் அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்த வகுப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி சந்திக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைவாக இருக்குது, வழக்கமாக வர அடியார்களோட கூட கொஞ்சம் அதிகாரிகள் அதிகமாக இருக்கீங்க இன்றைக்கி, எல்லாம் இறைவனோட அருள் தான். அது ஒன்றும் நம்மளால் முயற்சி பண்ணி நாம் எந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சியும் பிரமாதமாக நம்ம
ஆளுங்களை சேர்க்க முடியாது. நாம் வாட்ஸ்அப் பண்ணிச்சு அந்த மெசேஜ் போய் சேர்ந்தா கூட வரணும்னு உங்களுக்கு தோணும். மெசேஜ் கிடைக்காத அடியார்கள் கூட யார் மூலமாகவோ விஷயம் அறிஞ்சுட்டு அவங்களும் வராங்க. இறைவனோட அருள் எவரவர்களுக்கு இருக்கின்றதோ அவர்களால் தான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். நோயாதே உள்ளலாம் உழுகலாம் என்று நாம் நினைத்திருந்தால் கூட அவ்வாறு உழுகும் தன்மைக்கு நம்மை மாற்றுபவன் இறைவன். அத்தகைய இறைவன் அருள் நமக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய சிந்தனையை நான் இதை முடிச்சுக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணியாடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அன்னம்பாதிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அடியார்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போனோம். திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் சந்திக்கிறோம். தொடர்ந்து எவ்வளோ சிந்தனை செய்ய முடியுமோ, இறைவன் நம்ம எவ்வளோ தூரம் பர்மிஷன் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு சிந்தனை செய்து திருவாசக தேனை தொடர்ந்து நாம் பருகணும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பே வேணும். இன்னும் நாலு நண்பர்களை சொல்லி கூப்பிட்டு வரணும். இன்றைக்கி சொன்ன கருத்தில் சந்தேகம் எதனால் இருந்தாலும், உடன்பாடு எதுவும் இல்லாமல் இருந்தாலும், அதையெல்லாம் இப்போ சொன்னாலும் என்னால் முடிஞ்ச அளவு தெளிவுபடுத்த பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்த வகுப்பில் அதுக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதற்கு முக்கியம் என்ன, இன்று கேட்ட கருத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். வீட்டுக்கு சென்று இந்த மூன்று பாடலையும் இதுக்கு முன்னிருக்க பாடலையும் திருப்பி திருப்பி படித்து பார்த்தா அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நாம் சிந்தித்த சிந்தனையை நம்ம மனதில் தேக்கி கொண்டிருக்கோன்றது புரியும். விளங்காத பொருட்களை திருப்பி அடுத்த வகுப்பில் எப்போன்னா கேட்கலாம். அதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. கேட்டு நம்ம மேலும் மேலும் திருவாசகத்தை பற்றிய சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ளணும். வளர்த்து கொள்றதுனா எப்படி, உங்களுக்கு தோன்ற சிந்தனையை எனக்கு சொல்லி அந்த சிந்தனையை நாங்களும் உங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி நமக்குள்ள சிந்தனை பரிமாற்றம் ஏற்பட வேண்டும். அது தொடர்ந்து நிகழ்ந்தால் நாம் மேலும் 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 இந்த திருவாசகத்தில் பொதிந்திருக்கும் பொருட்களை, தேவார திருப்பாடல்களில் பொதிந்திருக்கும் பொருட்களை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்